ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கவிஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான்வெஜ் ரெசிபி தாங்க. மீன் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ மீன்லையே ரெண்டு மூணு வெரைட்டி நான் பண்ண போகிறேன். வந்து மீன் குழம்பு வைக்க போகிறேன், மீன் பொழிச்சது பண்ண போகிறேன், அப்புறம் மீன் ஃப்ரை, அப்புறம் மீன் புட்டு பண்ண போகிறேன். இந்த எல்லா ரெசிபியுமே இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை லாஸ்ட் வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் தனித்தனியாக நான் பிரித்து எடுத்து வச்சிடுறேன். இப்போ தலை வால் பகுதியெல்லாம் வந்து நான் குழம்புக்காக தனியாக பிரித்து எடுத்து வச்சுட்டேன். இது வந்து நம்ம வந்து மீன் பொழிச்சதுக்கு ஃப்ரைக்கும் புட்டுக்கும் தனியாக வந்து பிரிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு இதில் உப்பு, 2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடுறேன். பாருங்கள், ரெடியாக எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது 1/2 ஹவர் ஊறட்டும். அப்புறம் நான் மீன் புட்டு பண்ணுறதுக்காக தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். அந்த தண்ணியில் கொஞ்சமாக நம்ம மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து விட்டுக்கலாம். அதில் நம்ம 4 மீன் துண்டுகளை நம்ம புட்டுக்காக வேக வச்சு எடுத்துக்கலாம். இது 5 to 6 மினிட் வெந்தால் போதும், மீன் சீக்கிரம் வெந்துடும். இது சைடில் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம அடுத்து மீன் குழம்புக்கு ரெடி பண்ணலாம். இப்போ வந்து மண் பாத்திரம் எடுத்திருக்கேன், அதில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டும் எடுத்திருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். இது கூட 1 தக்காளி பழத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். அப்புறம் 1 இன்ச்சுக்கு இஞ்சித்தூள் போட்டிருக்கேன். அது கூட நம்ம சில மசாலாஸ் போட்டுக்கலாம். காரத்துக்கு மிளகாத்தூள் 1 டேபிள்ஸ்பூன், கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். அப்புறம் வீட்டில் அரைச்ச மசாலா தூள் போட்டுக்கிறோம். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இதை நம்ம ஆட்டுக்கல்லில் போட்டு நல்லா பேஸ்டாக ஆட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதை நல்லா ஆட்டுக்கல்லில் போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம். இதை மிக்சியில் அரைக்கிறத விட ஆட்டுக்கல்லில் நம்ம ஆட்டி செய்யும்போது மீன் குழம்பு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ வந்து மண் பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன், அது கூட வெந்தயம் போட்டிருக்கிறேன், கூட வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் இதில் போட்டு கொதிக்க விடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் புளித்தண்ணியையும் உப்பு தேவையான அளவு உப்பும் போட்டு நம்ம கலந்து வச்சிடணும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த மீன் பீசஸ் கொதிச்சு வந்துருச்சு. இப்போ வந்து மீன் பீசஸை போட்டுக்கலாம். இறக்குறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெயில் கடுகு கருவேப்பிலை போட்டு நம்ம தாளித்து அந்த மீன் குழம்புல ஊற்றிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை மீன் குழம்பு ரெடி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தோசை தவால் ஆல்ரெடி நம்ம மீன் வந்து ஊற வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து போட்டு வேக வச்சுக்கிறேன். மீன் பொழிச்சதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டை நம்ம குட்டி கட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இதை வதக்கிக்கிட்டு இருக்கும்போதே சைடில் பார்த்திங்கன்னா நம்ம மீன் புட்டு செய்கிறதுக்கு அது ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை எடுத்து முள் இல்லாமல் நம்ம பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். இது சைடில் இருக்கட்டும். நம்ம ஆல்ரெடி மீன் பொழிச்சதுக்கு வெங்காயம், தக்காளி போட்டு வதக்கியிருக்கோம். அது கூட மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் வந்து கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் போடுங்க, சூப்பராக இருக்கும். இதில் இன்னொரு டிப் என்னென்னா, கொஞ்சம் நம்ம ஆல்ரெடி வச்சுருந்த மீன் குழம்பு இருக்குல்ல, அதை எடுத்து இதில் ஊற்றி நல்லா வதக்குங்க, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கி தனியாக வச்சுடுங்க. ஸோ இதோட வேலை முடிஞ்சுது. ஸோ ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். ஸோ மீன் பொழிச்சதுக்கு தேவையான மசாலாவும் ரெடி. அப்புறம் என்ன பண்ண போகிறோம், ஃபிஷ் ஃப்ரைக்காக இதையும் அதே தவால போட்டு எடுத்து ரெடி பண்ணிடலாம். அப்புறம் இது என்னென்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்மளோட வீட்டுக்கு எப்பயுமே வர ஒரு குட்டி பூனைக்குட்டி இன்றைக்கி அதுக்கு சரி வேட்டை நல்லா மீன் முள்ளை எடுத்து சாப்பிட்டுட்ருக்கு. மீன் பொழிச்சலுக்கு இந்த வாழை இலையை சூடு பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் அதை கட்டுறதுக்கு ஒரு நூல்கண்டு எடுத்துருக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த அந்த மசாலா இருக்குது பாருங்கள், அதை கொஞ்சம் கீழே போட்டுக்கிறேன் வாழை இலையில். அதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த மீன் துண்டு, அதுக்கு மேலே கொஞ்சம் மசாலா போட்டுட்டு நல்லா நம்ம அந்த மசாலா வெளியே தெரியாத அளவுக்கு நல்லா
அந்த வாழை இலையில் அதை சுற்றி இந்த நூலால் கட்டி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க. அதாவது நல்லா கட்டிடுங்க, அது வெளியே அந்த மசாலா வந்து விழக்கூடாது அந்த அளவுக்கு. அதை வந்து நம்ம திரும்ப வந்து எண்ணெயில் போட்டு தோசை தவாவில் போட்டு எடுக்க போகிறோம். ஸோ இந்த வாழையோடையோட டேஸ்ட்டு அந்த மீனில் செம்மையாக இருக்கும். அந்த மசாலாவும் சேர்ந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நம்ம வெளியவே அந்த மசாலா விழாத அளவுக்கு நான் கட்டி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம். நம்ம அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ வந்து தோசை தவாவில் இரும்பு தவா எடுத்துருக்கேன், அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம ஆல்ரெடி வாழை இலையில் சுற்றி வச்சுருந்தோம்ல அதை போட்டு நல்லா நம்ம பரட்டி பரட்டி போட்டு எடுக்க போகிறோம். ஏன் மூடி போட்டிருக்கேன் அப்படின்னா, வாழை இலை அப்படியே வந்து எண்ணெயில் இதாகும்போது கொஞ்சம் தெரிக்கும், வெடிச்சிரும். ஸோ அதனால் நான் மூடி வச்சுருக்கேன். இதே மாதிரி பரட்டி பரட்டி போட்டு ஒரு 4-5 minutes வந்து நீங்கள் பரட்டி போட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இந்த மீன் பொளிச்சல் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் மீன் புட்டு செய்கிறதுக்கு ரெடி ஆகலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு உளுந்து போட்டுக்கலாம். வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ இதுக்கு வந்து வெங்காயம் போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வெந்த உடனே வந்து நம்ம ஆல்ரெடி முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருந்த அந்த மீன் துண்டுகளை வந்து இதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இங்கிருச்சு இது கூட வந்து கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கிறேன். இப்போ வந்து சீரகத்தை மட்டும் நான் வந்து நல்லா வந்து அம்மிக்கல்லில் நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். சீரகத்தூளாக்கி இதில் போட்டுக்கணும். இதுக்கு நம்ம வந்து சீரகத்தூள் போடும்போது இது சூப்பரான ஒரு, அதாவது கமகமான நல்லா வாசமாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள், எல்லா விதமான ரெசிபியும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சண்டே அன்னைக்கு நான்வெஜ் ரெசிபி, ரைஸ் ரெடி, மீன் குழம்பு ரெடி, அப்புறம் ரசம் ரெடி, அப்புறம் மீன் புட்டு ரெடி ஆகிடுச்சு, அப்புறம் மீன் பொளிச்சது, மீன் ஃப்ரை எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். ஆல்ரெடி கவியும் கவி அப்பாவும் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசுனா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க. அப்படி பண்ணால் மட்டுமே நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வரும். பாய், தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.